இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவன், பஞ்ச பரதேசி வச்சிருந்துட்டு இருந்த ஒண்ணு, இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனவன என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தை எல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா. குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா. உலகத்திலே கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல எம்எல்ஏக்கள் உலகத்தில் இருக்காங்க. ஜப்பான்ல இருக்க குங் ஃபாங் கிங் ஃபாங் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரெல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாதுடா. எச்சக்கால நாய ரஷ்யாவில இருக்க சோ சோ சாவ ஒன்ன மாதிரி ஜனங்களை எல்லாம் பட்டினி போட்டு சாகடிக்கலடா. அவளை எதுக்கு? அமெரிக்காவில இருக்க ஜான் பிக்டான் டங்குவாலா ஏழைகளுக்காகவே உழைச்சி ஏழைகளுக்காகவே செத்தாருடா. அவங்க எல்லாம் தாண்ட அரசியல்வாதி. ஆனா நீ இந்த தொகுதி ஜனங்களுக்கு வாதி பேதி. ஏதா இடையில ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு. உன பத்தி எனக்கு தெரியாதடா. சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினி, கேப்மாரிக்கு கேரியர் தூக்குற கேப்மாரினி, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமாரினி, பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவ ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, ஏன்னு விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யடா டேய். பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போதும்.
ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? நீ மீட்டிங்ல அஸ்திரினி, இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூடணும்னு வச்சுக்கா, ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னா என் சூரிய விடுப்பா. சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனுங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுன? நீ பேசின பேசல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால வேங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோன்னு சொன்னாங்க. நீ ஒரு புற மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு இல்ல. நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவங்க வெட்டி எடுத்துட்டு போட்டோம். எக்கேடா கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலி முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். 2-5 இருக்குமா? இருக்கு தாயி, 10 வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்கற 5 சேத்தா நைட்டு குவார்டர் காச்சு. இந்த தாய் 2-5, 10 குடு. என்னது 10 பைசா? இந்த 10 பைசா வச்சுட்டு எங்க 2-5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2-5 வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டல போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிக்க குத்தி போற போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்க்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இத கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடிதான வந்தேன். நான் உன்ன தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சலூன் யாராவது இருக்காங்க? கஷ்டமே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வை, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சுலியே வேறு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டல் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்பா போட்டு சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க? அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க.
இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பு எல்லாம் வேணும்னா கோழி பாய் கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. போறது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. என்ன நீங்க ரெண்டு பேரும் இணை பெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். ஒரே என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்போட்டு கொண்டு வரா. போடா போடா. என்ன கேட்காம பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னில, ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க, ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாளா. இந்த படை போதுமா? அதை சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அதை சொல்லி சொல்லி விட்டணுமா? கடை அழைப்பு தமிழாசி. வாழ்க தமிழாசி. தலைவி தலைவி என்னங்க? நான் இங்கதான் இருக்கேன். என்ன காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகெடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடு சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பாத்து பழகிட்டான் பாருங்க. கப்புனு புடிச்சுக்கிட்டான். ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் வீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால. எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படிதாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசகுட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே.